ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் எடுப்பாங்கரை. நம்ம இந்த வெயிலுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு நீர்மோர் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம இவ்வளோ குவான்டிட்டி சேர்க்கறதுனால மோர் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒயிட் கலரில் வேணும்னா சும்மா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மோர் தயிர் சேர்த்துக்கலாம். இதோ பாருங்கள், இது ரோஸ் குக்வாஸில் வாங்கின கல்ச்சட்டி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் தயிர் உறவு தந்து பயங்கர க்ரீமியாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு தாராளமாக குடிக்கலாம் ஒரு பெரிய டால் கிளாஸில். இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது 4 பேருக்குன்றதுனால நான் இவ்வளோ சேர்க்குறேன். நீங்கள் ஒரு கிளாஸாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி இப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கெட்டியாக தான் இருக்குது, நீர் மோருன்றதுனால கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான நீர் மோரை சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கிளாஸ்லேயும் சர்வ் பண்ணியாச்சு. இந்த டேஸ்டியான நீர் மோரை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலுபிள் ஃபீட்பேக்ஸாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஷாட்டா, பாய்.